வணக்கம் நண்பர்களே, ஆஸ்மியம் சேனல் தங்களை வரவேற்கிறது. நம்ம இன்னைக்கு திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான சுற்றுலா தலத்தை பத்தி பார்க்க போறோம். திருச்சி மாவட்டம் தமிழகத்தின் மைய பகுதிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அப்படிப்பட்ட திருச்சி மாவட்டத்துல சூப்பரான ஒரு சுற்றுலா தலத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த சுற்றுலா தலம் வந்து பாக்குறதுக்கு பச்சை பசேர்னு இருக்குங்க, கண்களுக்கு கவர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு நல்ல இடம்னு சொல்லலாம். இந்த இடம் துறையூருக்கு பக்கத்துல சுமார் ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இந்த இடத்தை சுத்தி ஆத்தூர், பெரம்பலூர், துறையூர், நாமக்கல் இந்த இடங்கள் இருக்கு. சோ மைய பகுதின்னு சொல்லலாம். இந்த இடம் வந்து முழுக்க மலையினால உருவானது, அதாவது கிழக்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்லுவாங்க இந்த மலை தொடர்ச்சிய. புளியஞ்சோலைக்கு நீங்க வந்த உடனே பாக்குறது வந்து பார்க் பார்க்கலாம். அந்த பார்க்குக்கு ஆப்போசிட்லயே சின்னதாக அந்த அருவி போகும். இந்த அருவியை பார்ப்பதற்கு ரொம்ப ஒரு எழில் மிகுந்த காட்சி அளிக்குங்க. நீங்கள் வந்து பார்க்கில் ரெஸ்ட் எடுத்துட்டும் குளிக்க போகலாம், இல்லை நீங்கள் வந்து குளிச்சுட்டு அப்புறமா சாப்பிட்டுக்கலாம். அப்படின்னா நம்ம வந்து அந்த ஃபால்ஸில் வந்து நம்ம குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்க்கில் வந்து நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு வேணுங்கிற சாப்பாடை புக் பண்ணியும் சாப்பிடலாம், இல்லை நம்ம இங்கே வாங்கியும் சாப்பிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபால்ஸுக்கு இப்போ போக போகிறோம். போகிறதுக்கு முன்னால் இந்த கடைங்கள்லாம் இருக்குது, வேணுங்கிறத நம்ம வாங்கிக்கலாம். பட் வந்து இப்போ நம்ம குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வரும்போது வேணுங்கிறத வாங்கி சாப்பிட்டா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். போகக்கூடிய இடம் எல்லாமே வந்து ரொம்ப கரடுமுரடாக தான் இருக்கும். நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், இந்த பாறைகள்லாம் உருட்டு பாறைகளாக இருக்குது. பட் வந்து நம்ம அந்த இடங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு ரம்மியமாக காட்சி அளிக்கிறதுனால நமக்கு அந்த மலப்புகள் தெரியாது, அதாவது கலப்பு தெரியாதுன்னு சொல்லலாம். இப்போ நம்ம வந்து ஃபால்ஸை நோக்கி போகிறோம், அதாவது பச்சை மலையிலேருந்து வரக்கூடிய நீரை வந்து நம்ம எதிர்நோக்கி போகிறோம். மெயினாக வந்து அரபலீஸ்வரர் கோயில்னு சொல்லுவாங்க, அதாவது கொல்லிமலையில் இருக்கக்கூடிய அரபலீஸ்வரர் கோயிலேருந்து தான் இந்த நீரானது வந்துகிட்டு இருக்கு. அந்த நீரை நம்ம வந்து எதிர்நோக்கி தான் இப்போ போயிட்டுருக்கோம். நம்ம இந்த அருவியை வந்து, அதாவது அந்த ஆற்றை வந்து நம்ம கடந்து போகும்போது இந்த பாறைகள்லாம் கொஞ்சம் பாசமாகவும் இருக்கும், அதாவது அந்த வழுவழுப்பு தன்மை உள்ளதாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து கால் வைக்கும்போது நீருக்கு அடியில் வெற்றிடங்கள் இருக்கலாம், அதெல்லாம் நம்ம பார்த்து ஜாக்கிரதையாக வைக்கணும். நம்ம மேலே போக போக சுற்றி பக்கம் வந்தவங்களும் அங்கங்கே குளிச்சுட்டு இருக்குது, அதனால் நமக்கு கொஞ்சம் தைரியமாக இருக்குது. இதுவே வந்து யாருமே வரலன்னா நமக்கு பயமாக இருக்கும் கண்டிப்பாக. நம்ம கரெக்டாக வந்து வீக்கெண்டில் போகும்போது கூட்டமும் அதிகமாக இருக்கும், நம்ம போய் சுற்றி பார்த்து குளிச்சுட்டு வரத்துக்கும் ஒரு கரெக்டான டைமிங்காக இருக்கும். மலையிலேருந்து வர இந்த அருவி வந்து இங்கே இருக்கக்கூடிய விவசாய நிலங்களுக்கு பல பிரிவுகளாக பிரித்து அனுப்புகிறாங்க. அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது அந்த இயற்கை, இந்த விவசாயம் இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் வந்து ஃப்ரீயாக டைம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இந்த இடத்த வந்து சுற்றி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சீனிக் பிளேஸாக இருக்குங்க. இந்த தண்ணியில் நீங்கள் குளிக்கும்போது நம்ம கால்லெல்லாம் வந்து மீன், அந்த மீன் குஞ்சுகள்னு சொல்லுவாங்க, குட்டி குட்டி மீன்கள்லாம் வந்து நம்மளை கடிக்கிறது வந்து முத்தம் கொடுக்குற போல் ஒரு வித்தியாசமான உணர்வு கொடுக்கும். அது மட்டும் இல்லாங்க, இங்கே வந்து மீன்கள்லாம் சமைச்சு விற்பாங்க, அந்த மீன்கள்லாம் வந்து சுவையாக இருந்துச்சு நாங்கள் சாப்பிடும்போது. நம்ம வந்து இந்த நீரில் குளிக்கும்போது ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும், அதாவது குறிப்பாக இது வந்து மூலிகை நீர்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து கொல்லிமலையிலேருந்து 5 அருவிகள் சேர்ந்து தான் இந்த நீரானது கீழே வருது, அதனால் அந்த நீர் வந்து ரொம்ப புனிதமான நீர், மூலிகை நீர்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து இதில் குளித்தோம்னா நோய்கள் கூட வந்து நமக்கு தீந்துடும், அதாவது சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த நீரானது ரொம்ப ஒரு புனிதமான நீர்னு நம்ம சொல்லலாம். அதுபோல் தான் இருந்தது, ரொம்ப ஜில்லுன்னு இருந்தது, உணர்வுகளும் நமக்கு வந்து ரொம்ப வித்தியாசமான உணர்வு கொடுத்துச்சு. மற்ற அருவிகளை பார்க்கும்போது இந்த அருவி வந்து நமக்கு வித்தியாசமான உணர்வு கொடுத்தது. நம்ம இந்த ஃபால்ஸுக்கு வரதுக்கு முன்னால் வந்து செக் போஸ்ட் இருக்குங்க. அந்த செக் போஸ்ட்டில் வந்து ஃபீஸ் வந்து ஒரு 5 ரூபா வந்து டூ வீலரில் வந்தாலும், காரில் வந்தால் 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அதை தாண்டி தான் நம்ம உள்ளே வர மாதிரி இருக்கும். நண்பர்களே, புளியஞ்சோலைக்கு கண்டிப்பாக ஒரு முறையாவது வந்து விசிட் பண்ணிட்டு போங்க.
இதோட இந்த வீடியோ நிறைவேறுது. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் முறையில் அன்டில் தன் பை ஃப்ரம் கோகுல் பாபு, ஆஸ்மியம் சேனல்.